ஒரு சிறிய தான் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் அது உங்களுக்கு ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய இயக்குனர் எழுத்தாளர் பேச்சாளர் மறைமுக தேடுதல் ஆராய்ச்சி பொருட்களை எல்லாம் தேடி நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு அப்படி ஏகப்பட்ட பொக்கிஷங்களை கொண்ட ஒருத்தர் தான் நம்ம கூட இன்னைக்கு இருக்காரு ஏ பி முகன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம்மா பொதுவாகவே நமக்கு ஒரு பெரிய தேடல் எப்போதுமே வாழ்க்கையில் இருக்கும் தினம் தினம் என்னடா நடக்கும் என்னடா நடக்கும் அது என்னன்னு இன்னைக்கு ஏதாவது நடந்துருமா அப்படின்னு அதில் எடுத்த உடனே என்ன கேட்குறதுன்னா ஏற்கனவே நான் அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் யாரும் சாக மாட்டாங்கன்னு சொல்ல நீ இன்னைக்கு செத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் நீங்க ஊரே புயல் அழிய போகுது தண்ணி வந்து நாடு அழிய போகுது அதுவும் சென்னையெல்லாம் வந்து இனி இருக்கவே இருக்காதுன்னு சொல்லி பல ஆராய்ச்சியாளர்கள் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொன்னப்போ நீங்க மட்டும் சொன்னீங்க ரெட் வரும் ஆனா பெரிய பாதிப்புகள் இருக்காது அது அப்படியே கடந்து போயிடும்னு சொன்னீங்க ஒரு சாதாரண மக்களுக்கே தெரியும் வானத்துல வந்து நட்சத்திரம் இருக்கும்போது மழை பெய்யாது அப்படிங்கிறது ஆனால் எப்படி தைரியமாக வந்து அது வரும்னு ஊரே சொல்லுது எல்லா மீடியாக்களும் சொல்லுது எல்லா ஜோசியக்காரங்களும் வரும்னு சொல்லும்போது நீங்கள் மட்டும் இதெல்லாம் வராதுப்பா அப்படின்னு சொன்னிங்களா அது எதை வச்சு சொன்னீங்க அந்த தைரியம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு இல்லை இதுதான் இப்போ நீங்கள் எதை சொன்னீங்கன்னா ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிறது வந்து தான் இப்போ வந்து அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு ஆய்வு தானே அதுவும் வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம் தான் பொதுவாக வந்து ஒரு நாட்டுக்கு வந்து எந்த மாதிரி ஆபத்து எப்போ வரும் அப்படிங்கிறது எல்லாமே இன்றைக்கி பொதுவாக எல்லா நாடுகளுக்கும் வரக்கூடிய ஆபத்துகள் எல்லாமே கிரகங்களுடைய அடிப்படையில் அது ஈர்ப்பு சக்தியின் அடிப்படையில் தான் வருது ஸோ அந்த ஈர்ப்பு சக்தி வந்து எந்தெந்த நாட்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து நம்ம தெளிவாக வரும் ஆய்வு பண்ணிகிட்டு இருந்தால் அது எல்லோரும் சொல்ல முடியும் பட் அது அந்த ஆய்வுக்கு உட்படுறாங்களாங்கிறது யாருக்கும் இல்லை ஸோ நான் நீண்ட காலமாக அந்த ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எந்தெந்த கிரகங்கள் செயற்கையானால் என்ன மாதிரி ஆபத்துகள் வருங்கிறத நான் ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கேன் அதன் அடிப்படையில் தான் நான் சொன்னது அது நீங்கள் சொல்கிற மாதிரி ரெட் அலர்ட்டு போட்டதுக்கு பிறகு நம்ம சொல்வதற்கு வந்து ஒரு பயம் வரும் அது துணிச்சலாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு பயம் வரும் பட் அந்த பிளானட்டுடைய சேர்க்கை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய அளவில் இல்லைங்கிறது நான் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் வந்து ரெட் அலர்ட்டுனா அது வந்து பெரிய ஆபத்து வராது மழை பெய்யும் சொன்னோம் அது தமிழ்நாட்டுக்கு சுத்தமாக இல்லை சென்னையில் வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை அன்றைய மாலையே வந்து ரெட் அலர்ட்டு வாபஸ் ஆகிக்கிட்டாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் அது அது ஏன்னா அவங்க கொடுக்குற எச்சரிக்கையோடுங்கிறது வந்து கிரகங்களும் சேர்த்து என்ன ஆபத்து வருங்கிறத வந்து பண்ணோம் அந்த காலத்தில் வானிலை ஆய்வுங்கிறது வந்து அஸ்ட்ராலஜி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லாமே அந்த எதிர்கால உரைக்கிறங்கிற அந்த வானிலாய்வுங்கிறது வந்து ஜோதிடத்தின் அடிப்படையில் வந்தது தானே ஒழிய அது புதுசாக ஒன்றும் இது கிடையாது அது ரெண்டு பேருமே அவர் இதில் ஒரு உண்மை இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ரெண்டு பேருமே கலந்து பேசி வந்து பண்ணோன்னா அது வந்து மக்களுக்கு வந்து தெளிவான ஒரு எச்சரிக்கை கொடுக்க முடியும் நம்ம பொதுவாக நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் அந்த ரேஞ்சு தான் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அது குறிப்பாக சென்னைக்கு வரக்கூடிய அந்த பாதிப்புகள் வரும் ஓகே அப்போ வரும் காத்திருக்கலாம் காத்திரலாம் அது வர நான் தான் முன்னாடி சொன்னேன் ஒரு வாட்டி ஒரு இருபத்தஞ்சு வருஷம் வரலாறு காணாத நடந்ததுன்னா இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து வரலாறு காண அப்படிலாம் கிடையாது நான் சொன்ன மாதிரி மேல நாடுகளுக்கு நான் சொன்னேன் இது இன்ன வரைக்கும் வந்துட்டு இருக்கேன் இப்போ புதுசாக அமெரிக்காவில் மைக்கேல் புகை இல்லைன்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் ஜப்பான் வந்து பாதி அது மாதிரி வந்து நான் இப்போ இந்த காலகட்டம் வந்து இந்த செப்டம்பர் அக்டோபர் லாஸ்ட் வரைக்கும் அங்கேதான் மேலை நாடுகளுக்கு அடிக்க முடியும் நம்ம அதுக்கு ஒரு வர்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு வர்றது ஆபத்து இல்லை மனிதன் வாழ்க்கையில் தினம் தினம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் கெட்டு போகாமல் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே அதுக்காக நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அந்த வகையில் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறீங்களா அதுதான் நம்ம என்ன ரெண்டு மூணு வாரமாகவே இந்த பொது விஷயங்களே பேசி இது பண்ணி நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே வர முடியாமல் போயிடுது அது ஒரு மனிதனை வந்து பாதிக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள்ங்கிறதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு மனிதனுடைய பாதிக்க விஷயங்கிறது முதல்ல வந்து அவனுடைய ஜாதகம் அது பிறக்கும்போது கிரகங்களுடைய ஈர்ப்பு சக்தியில் எந்தெந்த ஆளு ஆளுமையில் பிறந்திருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அவருடைய லக்னம் ராசி என்ன அது ஆதிக்கும் பார்க்கணும் ரெண்டாவது வந்து அவங்க குடியிருக்கிற மனை அந்த மனையோடைய தன்மை ஈர்ப்பு சக்தி இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும் ரெண்டாவது மூன்றாவது வந்து மறைபொருளாக இயங்கக்கூடிய சக்திகள் அது மறைபொருளாக இயங்கக்கூடிய சக்திகள்னால் முதல்ல நம்ம வீட்டில் குலசாமி இருக்கா நம்முடைய பாதுகாக்கக்கூடிய தெய்வம் இருக்கா அந்த சக்தி இருக்காங்கிற பாசிட்டிவ் எனக்கு இருக்கான்னு பார்க்கணும் நாலாவது வந்து நம்முடைய வீட்டில் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா அந்த ஆன்மா சாந்தி அடைஞ்சிருச்சா இல்லையா இப்போ இந்த மகாலய மாதம் பற்றினா லட்சக்கணக்கான மக்கள் போய் திதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க போகிறான்னா இல்லை ஒரு சின்ன லாஜிக்காக அந்த முன்னோர்கள் ஆன்மா சாந்தி அடைஞ்சிட்டாங்களா இல்லையா இப்போ அவங்களுக்கு திதி கொடுக்குறது கரெக்டாக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதோட மக்கள் ஆர்வப்படுறது இல்லை உடனே போய் அதே பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி நன்மை நடக்குங்கிறது ஒன்று அந்த ஆன்மாக்கள் இருந்தால் நிச்சயம் அதனால் சில பாதிப்புகள் வருது நாலு ஐந்தாவதுங்கிறது தான் இருக்கக்கூடிய நாகத்தோடைய சக்தி அதோடைய பாதிப்பு இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இருந்தாலும் அதை வந்து நிறுத்தி வைக்கப்படுகிற தன்மை வந்து இந்த விஷயங்களுக்கு இருக்குது அந்த அஞ்சு விஷயங்களில் வந்து முதல்ல நம்ம ஜாதகத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் அந்த ஜாதகங்கிறத பேசிகிட்டு இருக்கும் போது தான் நம்ம வந்து ஒரு மனிதனுக்கு முக்கியமாக ஆளுமையாக இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் இந்த ராசி அதிபதி லக்னாதிபதி ஒரு மனிதனுக்கு கெட்டு போச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைவதற்கு மிகப்பெரிய போராட வேண்டிய சூழல் இருக்குங்கிறது தான் நம்ம நிதர்சனமானது சார் ஏற்கனவே நீங்கள் வந்து இந்த புஷ்கர்னியை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க இப்போ கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து சேர்றதுனால நிறைய அழிவுகள் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுவும் இப்போ கடகராசி ஏன்னா நான் அங்கங்க படிச்சதுனால எனக்கு அது சரியா புரியல அதனாலதான் நான் கேட்குறேன் கடகராசி வந்து நீர் ராசி அதனால வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதை பத்தி இப்போ ட்ரெண்ட்ல வேற அது என்னென்னா இல்லை நான் அதுதான் முன்னாடி நான் புஷ்கரனை பத்தி சொல்லியிருந்தேன் அதாவது புஸ்கரணிங்கிறதுங்கிறது வந்து ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு நிகழ்வு அதை வந்து ஆன்மீக ரீதியாக அது வந்து அவங்க வந்து அந்த விழா வந்து சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கேன் அந்த காலத்துலேருந்து கொண்டாந்த அந்த காலத்துக்கு அது ஏற்றதாக இருக்கும் ஏன் நீர்நிலையில் வந்து நீராடினா வந்து புனிதம் கிடைக்கும் பாவங்கள் போகும் அப்படிங்கிற வந்து நம்முடைய இந்து அடிப்படை வந்து பாவம் புண்ணியம் ரெண்டுங்கிறது தான் ஸோ இந்த பாவம் புண்ணிங்கிறது சரியான முறையில் அவங்க வந்து கொண்டு போயிருக்காங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான் அதனால் நீர்நிலையில் போய் நீராடிட்டால் வந்து நம்ம பாவம் போடும் புண்ணியம் கிடைக்கிறங்கிறதெல்லாம் வந்து அது ஒரு அறியாமை தான் அந்த காலங்களில் வந்து நீர்நிலையில் வந்து நீராடுதானா தோஷம் போக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை வந்து இன்னை வரை கொண்டாடிட்டு இது பண்ணிக்கிறதுனால ஒரு பாவத்தை போக்கிறது அப்படின்னா எவ்வளோ தவறு செய்கிற மனிதர்கள் எவ்வளோ பாவம் செய்கிற மனிதர்கள்ங்கிறது நீராடுதுனால வந்து உடல் தான் சுத்தமாகும்போல்லா அது வந்து மன சொத்தை அடைகிறதுக்கான இது கிடையாது மன சொத்தை அடைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து எங்கேயுமே பண்ணணும் மனசு அடைஞ்சினா நீங்கள் எந்த நீர்நிலையிலையும் கொண்டு போனால் எந்த பாவம் பண்ணிக்குமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ மன சுத்தி என்பது தான் முக்கியமான பாவம் போக்குற வழியை தவிர நம்ம நீராடுதுனாலவோ நீராடுகிறதுனாலவோ வந்து நம்ம வந்து ஒரு பாவம் போயிடுங்கிற ஒரு அறியாமை இன்னும் மக்களுக்கு இருக்கு அதை ஒட்டி தான் வந்து பண்றது ஏன்னா இந்த கும்பல் கும்பலாக கூட்ட கூட்டம் ஏகப்பட்ட பேர் இழப்புகள் உயிரிழப்புகள் வருது நிறைய இடத்துல ஆய்வு பண்ணினா நூறு பேர் பேர் அப்படிங்கறதெல்லாம் கோயிலுக்கு போறவங்க இதுக்கெல்லாம் பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் பார்க்கணும் போயே நம்ம வந்து கூட்டம் கூட்டமா சேர்ந்து போய் வந்து உயிரிழப்புக்கிறதுக்கான ஒரு இது கிடையாது மன சுத்தி தான் அது மனமது சமையானால் மந்திர மது தேவையில்லை சொல்ற சித்தருக்குரிய இதாக இருக்கு அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கை முறையை மன சுத்தியோடு கொண்டு தான் வந்து ஒரு பாவம் பக்கும் செயலாக நான் கருதுகிறன்னு ஒழிய அதே போல் நான் வந்து இந்த குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் தான் இருக்கிற இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்குங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் தான் முதல் முறையாக பதிவு பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த குரு பயிற்சி பார்க்குறதுனா நான் வந்து சொன்ன அந்த ஆன்மீகம் ஆன்மீக சம்மந்த வகையில் குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து வருன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதோடைய துரதிருஷ்டமாக சொல்கிறதுனா இந்த இடத்துல பதிவு பண்ணுறதுனா நம்ம வந்து இந்த சங்கரன் ஐஏஎஸ் அகாடமிங்கிற ஒரு இதில் வந்து அவர் குரு ரேஞ்சில் இருந்தக்கூடிய ஒரு மனிதர் வந்து ஒரு திடீர்னு ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை கேட்பட்டோம் அது மாதிரி இந்த ஆன்மீகம் அல்லது கல்வி படிப்பறி குரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துக்கு வந்து ஒரு ஆபத்து வரக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய வந்து ஏன்னா அந்த கிரகங்கள் வந்து அப்படி அவர் ஆட்டிப்படையக்கூடிய மனநிலையை உண்டு பண்ணும் அதில் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உலகாயத்தமான போக்கில் வந்து கெடுபலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னா கடகராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால வந்து நீரை வந்து இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்குது அதுதான் ஆபத்து அப்படி வரும்போது குருவும் வந்து ஒரு ஒரு இதில் வெப்பமும் நீரும் கலந்த ஒரு கிரகம் தான் அது இப்போது விருச்சகத்தில் உட்காருக்கும் போது தீத்தன்மையுடைய அதிக மாற்றல் அதிகமாக இருக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க ஆக புஷ்கரணிங் என்பதுங்கிறது வந்து ஆன்மீக அடிப்படையில் ஒரு விஷயம் பண்ணாலும் கூட அறிவியல் அடிப்படையில் என்ன பொறுத்த வரைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம் அது ஒரு பெரிய வார்ப்பு இருக்கும் ரெண்டாவது கும்பலாக கூட கூடாது இந்த இடத்துல நிச்சயமா ஆபத்து வரும் அதனால சிதறி சிதறி இருக்கிறதுனால ஒரு பாதிப்பு வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும் பொதுவாகவே இந்த கிரகங்கள்லாம் சனி ராகுக்கு எதெல்லாம் கொத்தா ஒரு கிலோ பிளானெட்டெல்லாம் சேர்ந்து முப்பது வருஷம் இல்லை ஒரு நூற்றி இருபது வருடத்துக்கு பிறகு எல்லாம் சேரக்கூடிய கிரகங்கள் இப்போ வந்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நம்ம உயிரையும் மக்களையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நேயர் சார் வணக்கம் யார் ஹலோ ஆ கேள்வியை கேளுங்க

89 ஓகே நட்சத்திரம் மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் ஆ மிதுனம் மிருகசீஷம் ஓகே உங்க வீட்டுக்காரரது வந்து எதிரி நிறைய இருக்கீங்களா ஆமாங்க சார் அந்த எதிரி அவர்தான் உற்பத்தி பண்ணிக் கிராம அந்த எதிரிகளை ஒரு உற்பத்தி பண்றது உங்க வீட்டுக்காரர்தான் அம்மா டிவி பாருங்க நீங்க கால் ஓகே انا குழந்தை வேற அழுத்திட்டே இருக்கு உங்களுக்கு சார் பேசுறத கேளுங்க ஹலோ சரி okay நம்ம அடுத்த கால ஒரு வணக்கம் யார் பேசுறீங்க ஹலோ ஆ வணக்கம் மா யார் பேசுறீங்க நான் தூத்துக்குடில இருந்து பேசுறேன் மேடம் ஆமா கேள்வியே சார்ட்ட கேளுங்கம்மா வணக்கம் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் டேட்டா பத்தி சொல்லுங்க நான் பையன தாண்டி கேக்கணும் சார் சொல்லுங்க பி சிவில் முடிச்சிட்டாப்ல சரிமா இப்போ வேலைக்கு ட்ரை பண்ணிக்கலாம் அரசாங்க வேலைக்கு என்கிட்ட அதெல்லாம் ஒன்னு சொல்லவேனா உங்க டேட்டா பத்தி மட்டும் சொன்னா போதும்

இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களை ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்கிற வரைக்குமே அந்த இருபத்தஞ்சு வருட காலமாகவே நிறைய பேர் ஒரு குழப்பவாதியா இருக்காங்க எதை செய்யறதுன்னு தெரியாம சரியான சிந்தனை இல்லாம அது ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகணினியினுடைய பிரச்சனையா இல்ல இன்னைக்கு சமூக ரீதியான மாற்றங்களா இல்லை ஒரு நல்ல கேள்வி அது அதாவது இத பத்தின ஒரு விழிப்புணர்ச்சி உண்டு பண்றதுக்காக தான் நான் வந்து நம்முடைய புதிய தொலைக்காட்சியிலே ஒரு விரைவில் வந்து ஒரு டாக் ஷோ மாதிரி இது பண்ண போகிற ஒரு ஐடியா இருக்குது அது எப்படின்னா இப்போது நீங்கள் நீங்களாக சிந்திக்கலை இப்போ நான் சொன்னேன் அவர் இப்போ அவங்க வீ படிக்கிறானா நானே சொல்லியிருப்பேன் அதை பட் அவங்க படிச்சுட்டு என்ன வருது அந்த குழப்பம் அதுங்கிறது எங்கே வருது பாருங்க அவர் படிச்சுட்டாரு படித்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே தொழிலில் முயற்சி எடுக்கணும் இப்போ ஒரு தாட்டு வந்து வெளிநாடு போகலாங்கிறது வந்துருக்கு அட் பிரசன்ட் இப்போ கூட இந்த டேட்டா ஆஃப் இப்படி தான் எனக்குன்னு நான் கேட்குறேன் ஆமாங்கிறாரு இப்போ இல்லை சார் அப்படிலாம் என்னமே இல்லைன்னு சொல்லியிருந்தா அதோடைய குற்று வந்து பொய்யா இருக்கும் எடுத்தோடனே ஆமாங்கங்கிறாரு அப்போ இப்போ படிச்சு முடிச்சுட்டு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் ஒரு லைஃப் சேஞ்சஸ் ஆகிடுச்சுன்னா இப்போ இங்கே போகலாமா இங்கே போகலாங்கிற அந்த ஊ ஊசலாட்டம் இருக்கு இல்லையா இது வந்து கிரக ரீதியாக தான் வருது வழியே நீங்கள் அவரு படிக்கிறதுக்கு முன்னிட்டு வேணால் எந்த படிப்பு எடுக்கலாம் போகலாங்கிற அந்த குழப்பம் இருக்கலாம் பொதுவாகவே சமூக சமூகம் சார்ந்த வகையில் இதை படித்தா தான் நல்லாயிருக்கும் வேலை கிடைக்குங்கிற ஒரு மாயையில் இருக்கக்கூடிய அந்த குழப்பம் இருக்கலாம் ஆனால் படித்து முடிஞ்செல்லாம் பண்ணி பி படிக்கிற ஒரு மைண்டு வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சன் வந்து இப்போ வந்து நான் வெளிநாடு போக போகிறேன்னா பி படிச்சுட்டு வெளிநாடு போய் என்ன பண்ண போகிறாரு ஸோ அங்கே அவருக்கு யோகம் இல்லை அப்போ இந்த ரெண்டு வருஷம் ஒரு குழப்பமாக இருக்கும் ரெண்டு வருஷம் வேஸ்ட்டு தான் வச்சுங்க அப்போ இந்த இந்த குழப்பத்தை வந்து தீர்மானிக்கிறது கிரகங்கள் தான் நம்ம நம்மளாக சிந்திக்கலை நம்மளை வேறு ஒன்று சிந்திக்க வைக்கிங்கிறது தான் என்னுடைய ஆய்வு அதை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து அந்த ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த ஏஜ் குரூப்பில் இந்த படிக்கக்கூடிய அந்த வகுப்பு மாணவர்களை கூப்பிட்டு வச்சு ஒரு இந்த மாதிரி அஸ்ட்ராலஜியை வச்சுட்டு எப்படி போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு தெளிவாக வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு விவாதம் மாதிரி பண்ணி மாணவர்களுடைய மைண்டுக்குள்ளே பூந்து நான் அலச சார் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் கருத்தரங்கம்னு அவங்க ஒரு கூட்டமாக வந்து சேர்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்களுக்கு வந்து நிறைய நேயர்களுக்கு வந்து லைன் கிடைக்கிறதில்ல நீங்கள் எந்த ஊருக்கு வரீங்கிறது சரியான அளவுக்கு தெரிகிறதில்ல இந்த மாதம் இனி நீங்கள் அடுத்த முறை எங்களை சந்திக்கிற வரைக்கும் எந்தெந்த ஊர்களுக்கு விசிட் பண்ணுறீங்க எங்கே எல்லாம் கருத்தரங்கம் நடக்குது இப்போ கருத்தரங்கிறது வந்து சென்னையில் தான் விரைவில் நடத்த போகிறேன் அது நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் இருக்கும் தீபாவளி முடிஞ்சு பண்ணுறதா இருக்கேன் அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அடுத்த வாரம் பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து இப்போது இந்த மாதம் விசிட் வந்து பதினாலு பதினஞ்சு பதினாறு திருச்சி திருச்சி ப்ரோக்ராம் இருக்குது திருச்சியில் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு வந்து அங்கே உள்ள அந்த இதில் நம்பர் போகுது அந்த நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு திருச்சியில் வந்து நீங்கள் வந்து அங்கே சந்திச்சிங்கன்னா உங்களை எதுவுமே சொல்ல வேணாம் நீ நேரடியாக உட்காந்திங்கனாவே உங்களை பற்றி எல்லாமே நான் சொல்லி என்ன பிரச்சனை பிரச்சனைக்கு மூல காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் இதுக்கு தான் சார் இந்த பிரச்சனை அப்படின்னு அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் என்ன பிரச்சனை இருக்கீங்கன்னு வந்து உட்காந்து எதை பார்த்தோன்னே நான் சொல்லிவிடுவேன் அந்த பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறது தான் அது அடுத்தது வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வந்து கோயம்புத்தூர் போகிறேன் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த சரவுண்டிங்ஸில் இருக்க வந்து அந்த கீழே போற கோவை நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு அங்கே நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது வந்து தஞ்சாவூர் வரேன் தஞ்சாவூரில் வந்து இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டு நாள் அங்கே தஞ்சாவூருக்கு வரேன் அந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் வந்து அங்கே அந்த சென்னை நம்பரில் வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து முப்பத்தி ஒன்று ஒன்று வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன் அதுக்கப்புறம் அடுத்து தீபாவளி கழிச்சு அடுத்தது நம்ம இது வருது ஸோ இந்த டேட்டில் வந்து எந்தெந்த ஊரில் இருக்கேங்கிறத வந்து வேலாம் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா அந்தந்த ஊரில் நம்பர் வந்து எந்த ஊரில் சார் வர்றாங்கங்கிறத நீங்கள் தெரிஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஊரில் இருக்க நீ வரும்போது என்னென்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ இறந்த ஆன்மாக்கள் இருந்தால் அவங்க ஃபோட்டோ உங்கள் வீட்டுடைய ஃபோட்டோ உங்கள் ஜாதகம் இந்த நாள் வரணும் நாள் வந்தால் தான் எந்த விஷயத்தில் நீங்கள் பாதிப்பட்ருங்கிறத துல்லியமாக எடுத்து சொல்கிறது உதவும்

இப்போ நம்ம தொடர்ந்து இந்த நம்பிக்கையை குறித்து பேசிட்டு இருந்தோம் இந்த குழப்பவாதிகளை குறித்து பேசிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையன் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து ஒரு குழப்பம் இருக்கிறது ஒரு சரியானது என்ன படிக்கிறது அடுத்த ஜென்ரேஷன் என்னன்னு ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமுமே வந்து ஒரு பெரிய குழப்பம் எங்க வேலைக்கு போலாம் இந்த கம்பெனி அந்த கம்பெனின்னு ஒரு தேடுதல் இருக்கும் இது நீங்க கிரகநிலை தான் இதுக்கு காரணம் சொன்னீங்க அதோட சேர்ந்து இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா இந்த பயிற்சிகள் மாறுது இல்லையா குரு பயிற்சி வருது என்னென்னமோ பயிற்சிகள் மாறுது அந்த பெயர்ச்சினால ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் அது வந்து இப்பயிற்சி அப்படிங்கிறதாவே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஜாதகத்தோட திசா புத்தி தான் நிறைய ஜோதிடர்கள் அதை எடுக்கிறதே கிடையாது மக்களுக்கு அது திசா புத்தி என்னன்னு அதிகமாகவும் தெரியுறது திசா புத்திங்கிறது வந்து முதல்ல நம்ம இந்த பதினாறு வருஷம் ப பதினெட்டு வருஷம் பத்தொன்பது வருஷங்கிறது ஒவ்வொரு கிரகங்கள் அந்த கிரகங்கள்ல நமக்கு யோகமான யோக திசை எதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்து அந்த யோக திசை நடக்கக்கூடிய காலங்களில் இந்த குரு பேச்சோ சனி பேச்சோ வந்ததுன்னா வேகத்தடை போல அந்த நன்மை செய்வதை கொஞ்சம் பிளாக் பண்ணுது அப்புறம் அடுத்த பேச்சு வரும்போது அந்த திசா புத்தியோடைய பலனை வந்து அதிகரித்து கொடுக்குது ஸோ இப்படி வேகத்தடை போல் வந்து ஒரு குறுக்கிட்டும் விலகியும் குறுக்கிட்டும் விலகியும் தடை யோகத்தை செலுத்துகிற காலம் தான் வந்து திசா புத்தி அப்போ மெயினாக வந்து திசா புத்தி தான் முக்கியம் அந்த திசா புத்தியை கணக்கெடுக்கிறது முதல்ல லக்னம் முக்கியம் லக்னம் முக்கியம் அதுக்கு அடுத்து வந்து ராசி முக்கியம் இதை ரெண்டு வச்சு தான் சார்ட்டை வந்து நீங்கள் கணிக்கிற மொழியை இவங்க எடுத்து போனோன்னே இந்த குரு பயிற்சி வந்துடுது அடுத்த வருஷம் நல்லாயிருக்கும் அடுத்த வருஷம் நாங்கள் அஞ்சாம் இடத்துல குரு இருக்கும்போது எத்தனை பேருக்கு நன்மை வந்துச்சு இது ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவோம் யார் கிடையாது ஸோ அஞ்சாம் இடத்து நன்மை வருதுனா அந்த நன்மை அடிக்கக்கூடிய பிளானட் வந்து என்ன நடக்குது அந்த சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் பார்க்கணும் முடியும் இது ஒரு மிகப்பெரிய கடல் இதுக்குள்ளே தேடுதல்னா மிகப்பெரிய ஒரு அறிவியலாக ஆன்மீகமாக ஒரு ரெண்டு கலந்தால் தான் பண்ண முடியும் இது சயின்ஸ் இது இப்போ நான் இவ்வளோதோ சொல்கிறேன் அனௌன்ஸ் பண்ணுறேன்னா இப்போ வந்து ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இதுக்குள்ளே சப்ஜெக்ட் இருக்குது விஷயம் இருக்குது அப்போ இந்த விஷயம் இருக்குதுன்னா அது வந்து அறிவியல் அறிவு அடிப்படையில் அமைஞ்ச பிளானட் இது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக அட்டாக் பண்ணும் இந்த பணம் ட்ராஸிங்கிற சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ளே அந்த உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ரகசியம் அடங்கி அடங்கியிருக்கு அதை நம்ம அறிவியல் பூர்வமாக அணுகி அதை ஆன்மீகமாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்முடைய வேலை நேர்

இது அப்படியே போயிட்டே இருக்கும் பட் நல்ல அதிர்ஷ்டம் இருக்குது உங்களுக்கு இந்த இப்போ அந்த குரு பேச்சும் நல்லா இருக்குது சனியும் வந்து நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இப்போ தான் அந்த குழப்பத்தை பற்றி பேசிட்டு உட்காந்துருந்தோம் உங்கள் பையன் வந்து நல்லா தெளிவாக சிந்திக்கிற மாதிரி சிந்திச்சுட்டு குழப்பிக்கிறாரே ஹலோ அது என்னமோ தெரியல வந்து பர்சனலாக வந்து எதாவது கேள்வி கேட்டேன் டக்குன்னு வந்து பயந்து ஃபோனை கால் அட்டன் பண்ணிடுறாங்க அது நல்லது நடக்குமா எப்படி நடக்கும் அப்படிங்கிறான் இந்த நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும் அவங்க மைண்ட்லேருந்து தான் வருதுங்கிறத வந்து அவங்க யோசிக்கிறதில்ல அதனால தான் நான் ஸ்ட்ரைட்டாக அட்டாக் பண்ணும்போது நம்மளை பத்தி சொல்கிறாங்கிறது எல்லாம் பார்க்குறேன்னு டக்குன்னு கட் பண்ணிக்கிறாங்க எடுத்த உடனே அவங்க சூப்பராக யோகம் வந்துடும் அப்படி வந்துடும் சொன்னா அதை கேட்குறதுக்கு அப்படின்னா அது ஒரு நிகழ்ச்சி இல்லையே தனக்கு வரக்கூடிய வேதனையை வந்து யாருமே தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க இங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு மனசை புண்படுத்தும் காரணம் ஒரு ஆசிரியரா சில நல்ல வழிமுறைக்காக தான் இந்த நிகழ்ச்சி இருக்கும் அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருங்க நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியை தொடர்ந்து ராசி வளன்களை பார்க்கலாம் இந்த மறுபடியும் நான் வந்து என்னை பற்றின விஷயத்தை வந்து நீ முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் ஏபி முகன் அடிங்க என்னை பற்றின எல்லாம் ஃபுல்லாக எது வந்துடும் ஸோ இந்த டேட்டில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்தந்த ஊரில் சந்திக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக நிச்சயமாக என்னால் இருக்க முடியுங்கிறத கூறி நான் நிகழ்ச்சி நிறைய நன்றி